ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்றைய தினம் மாசிமகம் இந்த மாதத்தில் புண்ணிய தீர்த்தங்களில் அமிர்தம் நிறைந்திருப்பதாக புராணங்கள் சொல்றது இந்த நல்ல நாள்ல நாம் புண்ணிய நதிகள்ல நீராடி நமது முன்னோர்களை பித்ருக்களை வணங்கி ஆசி பெற வேண்டிய நாள் இந்த தினத்தில் சிவபெருமான் வல்லாள மகாராஜாவுக்கு திதி கொடுத்த தினம் நாம் இந்த பதிவுல வல்லாள மகாராஜா சம்பவமும் நமது முன்னோர்களின் ஆசி வேண்டி பித்ரு பித்ருஸ்துதியும் பார்க்கலாம் நாம் ஏற்கனவே ஒரு பதிவுல நாரதிய புராணத்துல சொல்லப்பட்ட நதி ஸ்தோத்திரம் பார்த்திருக்கோம் நமக்கு நதியில் நீராடின புண்ணிய பலனை அந்த நதி ஸ்தோத்திரம் பல கோடி ஜென்ம பாபங்களும் கரையும் பிறவி பெருங்கடலில் இருந்து விஷ்ணு லோகத்தை அடையலாம்னும் அந்த ஸ்தோத்திரத்தோட பலன் சொல்றதுன்னு பார்த்திருக்கோம் அதை பார்க்கணுன்றவர்கள் இதற்கு முந்தைய பதிவை பார்க்கலாம் நான் லிங்க் தரேன் வேண்டும் என்பவர்கள் பார்த்துக் கொள்ளலாம் இப்போ இந்த பதிவுக்குள்ள போகலாம் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது என்பது நமது மரபு சிவபெருமானே மகன் ஸ்தானத்திலிருந்து வீர வல்லாள மகாராஜாவுக்கு திதி கொடுக்கிறார் மறுநாள் இந்த நிகழ்வு இன்றும் மாசி மக தினத்தில் திருவண்ணாமலையில் நடந்து வருகிறது அந்த சம்பவத்தை பற்றி பார்க்கலாம் சோழர்கள் பாண்டியர்களுடன் திருமண உறவு உள்ளவர்கள் ஹொய்சால மன்னர்கள் அந்த ஹொய்சாள பேரரசின் கடைசி மாமன்னர் வீர வல்லாள மகாராஜா இவர் கிபி ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி தொடங்கி கிபத்தி முன்னூத்தி நாற்பத்தி மூணு வரை கர்நாடகத்தின் பெரும்பாலான பகுதிகளையும் வட தமிழ்நாட்டின் ஆந்திர பகுதிகளையும் ஆட்சி செய்தவர் அந்த நாட்டின் இரண்டாவது தலைநகரம் திருவண்ணாமலை வல்லாள மகாராஜா தீவிர தினமும் மகேஷனுக்கு பூஜை செய்து வருவது அவரது வழக்கம் அதனால் அவர் அண்ணாமலையார் கோவிலில் மேற்கொண்ட திருப்பணிகள் ஏராளம் இவர் அந்த திருவண்ணாமலை கோவிலில் உள்ள நான்கு ஐந்தாம் பிரகாரங்களுக்கு இடையே உள்ள கோபுரத்தை ஆயிரத்தி முன்னூறு முன்னூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு கட்ட தொடங்கி கிபி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டில் முடித்தார் இந்த கோபுரம் வல்லாள மகாராஜா கோபுரம்னு அழைக்கப்படுறது அனைத்து செல்வங்களிலிருந்தும் அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத குறை இருந்தது அந்த இயக்கம் அவரை மிகவும் வாட்டியது அவர் சல்லம்மா என்ற பெண்ணை இரண்டாவது மனம் புரிந்தும் எந்தவித பலனும் இல்லை அண்ணாமலையாரிடம் கண்ணீர் சிந்தி அடிக்கடி தனது தவிப்பை வெளிப்படுத்துவார் வல்லாள மகாராஜா இதனால் அண்ணாமலையார் ஒரு திருவிளையாடலை நிகழ்த்தினார் துறவு அரசவைக்கு பூண்டு மகாராஜாவை சந்தித்தார் சிவனடியாரை பார்த்ததும் மகாராஜாவின் மனமோ பரவசம் அடைந்தது மகாராஜாவும் வந்த சிவனடியாரிடம் அதாவது சிவபெருமானிடம் தங்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் எனக்கு தாம்பத்தியத்துக்கு ஒரு பெண் வேண்டும் என்றார் அந்த துறவி அரசவையில் இருந்தவர்களுக்கு ஆச்சரியம் அதிர்ச்சி ஏற்பட்டது இருந்தாலும் துறவியின் விருப்பத்தை பூர்த்தி செய்ய மகாராஜா உத்தரவிட்டார் ராசி பெண்களோ கிடைக்கவில்லை அனைவரும் ஏமாற்றத்துடன் அரண்மனைக்கு திரும்பினார் மகாராஜா தானே புறப்பட்டு சென்று பார்த்தார் ஆனால் ஒருவர் கூட கிடைக்கவில்லை அவர் கவலையுடன் அரண்மனைக்கு திரும்பினார் அவரது இளையராணி சல்லமாதேவிருப்பத்தை கூறினாள் அவள் சொன்னதோடு அல்லாமல் துறவியை சென்று வணங்கி சுவாமி என் கணவர் உமக்கு அளித்த வாக்குறுதி தவறாது அருணாச்சலமே நீயே துணைனு கை தொழுது நின்றாள் அடுத்த கணம் அடுத்த வினாடியே துறவியாயிருந்த அண்ணாமலையார் அழகான குழந்த குழந்தையாக மாறி தரையில் கிடந்தார் சல்லமாதேவி குழந்தையை வாரி எடுத்து உச்சி முகர்ந்தால் வள்ளாள மகாராஜாவும் விரைந்து வந்து இருவரும் கண்ணில் நீர்மல்க அண்ணாமலையாரை கை கூப்பி தொழுது நின்றார்கள் அடுத்த வினாடியே குழந்தை ஒரு ஒளியாக மாறி மறைந்து அசரீரியாக ஒழித்தது பக்தனே நீ கலங்க வேண்டாம் உன்னுடைய இந்த பூலோக வாழ்வு முடியும் போது யாமே உமக்கு மகனாக இருந்து உன் ஈம காரியங்களை செய்து முடிப்பேன் ஒவ்வொரு ஆண்டும் நான் உனது சடங்கை செய்வேன் அப்படின்னு அந்த அசரீரி சொல்றது சில ஆண்டுகளிலேயே வல்லாள மகாராஜாவும் இறந்து விடுகிறார் அண்ணாமலையாரும் வல்லாள மகாராஜாவின் இறுதி சடங்குகளை வந்து செய்து முடித்தார் அன்று தொடங்கி இன்று வரை ஒவ்வொரு ஆண்டும் மாசி மகத்தன்று பள்ளி கொண்டாப்பட்டு கிராமத்துக்கு வந்து வல்லாள மகாராஜாவுக்கு மகனாக இருந்து திதி தர்ப்பணம் செய்து வருகிறார் அண்ணாமலையார் இன்றைய தினமும் அண்ணாமலை அங்கு வந்து திதி கொடுப்பார் பின்னர் தீர்த்தவாரி நடக்கும் அரசனுக்கு பிறகு இளவரசன் பட்டமேற்கும் மரபின்படி மறுநாள் அண்ணாமலையாருக்கு அபிஷேகம் செய்து மகுடு முடி சூட்டும் விழா இன்றும் நடைபெற்று வருகிறது அப்போது மகாராஜாவின் வழிவந்தவர்கள் அனைவரும் உடனிருப்பர் எவ்வளவு ஒரு பெரிய பாகியம் இல்லையா சிவபெருமானே அந்த ஈசனை அண்ணாமலையானே வந்து திதி கொடுப்பது என்பது நாமும் இந்த அற்புதமான தினத்தில் நமது முன்னோர்களை இந்த பித்ருஸ்துதி சொல்லி வணங்கி ஆசி பெறுவோம் பித்ருஸ்துதி பார்க்கலாம் இந்த பித்ருஸ்துதி பிரம்மதேவர் தேவர் அருளியது பிருகத் தர்ம புராணத்தில் அமைந்துள்ளது பித்ருஸ்துதி ब्रह्मोवाच ॐ नमः पित्रे जन्मदात्रे सर्वदेवमयाय च सुखदाय प्रसन्नाय सुप्रीताय महात्मने सर्वयज्ञस्वरूपाय स्वर्गाय परमेष्टिने सर्वतीर्थावलोकाय करुणासागराय च नमः सदाशुतोषाय शिवरूपाय ते नमः सदापराधक्षमिने सुखाय सुखद दुर्लभं मानुशमिदं येन लब्धं मया वपुः सम्भावनीयं धर्मार्थे तस्मै पित्रे नमो नमः तीर्थस्नानतपो होमजपादि यस्य दर्शनम् महागुरोश्च गुरवे तस्मै पित्रे नमो नमः यस्य प्रणामस्तवानात् कोटिशः पितृतर्पणम् अश्वमेधशतैस्तुल्यं तस्मै पित्रे नमो नमः इदं स्तोत्रं पितुः पुण्यं यः पटेत् प्रयतो नरः प्रत्यहं प्रातरुत्थाय पितृश्राद्धदिनेऽपि च स्वजन्मदिवसे साक्षात् पितुरग्रे स्थितोऽपि वा न तस्य दुर्लभं किञ्चित् सर्वज्ञतादिवाञ्चितं नानापकर्म कृत्वापि यस्तौति पितरं सुतक सद्रुवं प्रविदाय यैव प्रायश्चित्तम् सुखी भवेत् पितृप्रीतिकरो नित्यम् सर्वकर्माण्यतार्हति पितृप्रीतिकरो नित्यं सर्वकर्माण्यतार्हति इति पितृस्तुति सम्पूर्णम् நமது முன்னோர்களை பித்ருக்களை வணங்கி ஆசி பெற வேண்டிய நாள் பித்ரு புண்ணியமான இந்த ஸ்தோத்திரத்தை யார் ஒருவர் தினமும் காலையிலும் பித்ரு சார்ந்த தினத்திலும் நமது முன்னோர்கள் முன்னின்று சொல்கிறார்களோ படிக்கிறார்களோ அவர்களுக்கு சர்வஞத்துவம் முதலியவற்றில் அடையக்கூடாதது என்று ஒன்றுமே இல்லை அப்படின்னு இதோட பலஸ்ருதி சொல்றது இந்த ஸ்தோத்திரத்தை சொல்ல கோட்டி முறை பித்ருக்களின் தர்ப்பணம் செய்ததற்கு ஈடாகும் நூறு அஸ்வம் மேத யாகங்களை செய்த பலன் உண்டு அதற்கு ஈடானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒருவர் எப்பேற்பட்ட தீய செயல்களை செய்த போதிலும் இந்த சொல்ல அவர்கள் பிராயஷ்சித்தம் செய்த சுகம் அடையலாம் அவர்களுக்கு பித்ருக்களின் ஆசி முன்னோர்களின் ஆசி பரிபூர்ணமாக கிட்டும் என்பதில் சந்தேகமில்லை நாமும் இன்றைய தினத்தில் நமது முன்னோர்களை வணங்கி ஆசி பெறுவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்